ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கு அதிகமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து மிக முக்கியமான கோர் விஷயமாக ஆப்கானிஸ்தான் விஷயத்தில் அமெரிக்கா முக்கியமாக ஜோ பைடன் இந்தியாவை ஏமாற்றி விட்டதா, அதுதான் முக்கியமான கேள்வி. இரண்டாவது முக்கியமான விஷயமாக இந்த வீடியோவின் கடைசி பாகத்தில் உங்கள் எல்லாருடைய உங்கள் அனைவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐந்து முக்கியமான கேள்விகளுக்கு நம்ம உண்மையான பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று வந்து S-400 ஏவுகணை இந்தியாவுக்கு வருமா, எப்போது வருகிறது அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கான பதிலை இன்னைக்கு கண்டுபிடிப்போம். இரண்டாவது, லட்சத்தீவில் இந்தியாவின் அனுமதி இல்லாமல் வந்த கப்பலுக்காக அமெரிக்கா மன்னிப்பு கேட்டுவிட்டதா, இரண்டாவது. மூன்றாவதாக, மலேசியா தேஜாஸ் விமானம் வாங்கும் டீலை கேன்சல் செய்து விட்டதா, உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான பதில். நான்காவது, இந்தியாவின் முதல் AMCA விமானம் எப்போது வெளிவரும் அப்படிங்கிறது நான்காவது கேள்வி. ஐந்தாவதாக, ரஷ்யா பாகிஸ்தானுக்கும் போயிருக்குதே, அப்படின்னா என்ன நடந்தது, அதை பற்றி ரஷ்யா ஏதாவது அறிக்கை வெளியிட்டுள்ளதா அப்படிங்கிற ஐந்து முக்கியமான கேள்விகளுக்கு, இந்தியாவில் இப்போ நடக்கிற ஐந்து ஹாட் நியூஸ், அந்த ஐந்து கேள்விகளுக்குமே இந்த வீடியோவின் இறுதியில் பதில் இருக்குது. அதனால் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்து தாலிபான் ஆட்சியை கவிழ்த்ததிலிருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு வாஷிங்டன் ஆப்கானிஸ்தான் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இந்த வருடம் செப்டம்பர் 11 தேதிக்குள் ஆப்கானிஸ்தானிலிருந்து அனைத்து படைகளையும் திரும்பப் பெற ஜனாதிபதி ஜோ பைடன் முடிவு செய்திருப்பதாக அமெரிக்க செய்தி ஊடகங்கள் கூறுகிறது. இதனால் தாலிபான் பெரும் ஆதாயங்களை பெறக்கூடும் என்ற அச்சம் இருந்தாலும் இனிமேல் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கிறது என்ற நிலையை பொறுத்து அமெரிக்கா செயல்படாது என்ற செய்திகள் வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக கண்டிஷன் பேஸ்ட், அதாவது அங்கே என்ன நடக்குதோ அதை பொறுத்து அமெரிக்கா ஒரு சில காரியங்களை செய்யும். அந்த அணுகுமுறையை கையாண்ட அமெரிக்கா இனிமேல் அங்கு இருக்கும் சூழலை பொறுத்து அங்கு இருக்க வேண்டுமா இல்லையா என்ற முடிவு செய்தால் இந்த யுகம் முழுவதுமாக அங்குதான் இருக்க வேண்டிய சூழல் வரும் என்று பைடன் சொல்லியுள்ளார். ரொம்ப லேட்டாக இதை உணர்ந்துள்ளது அமெரிக்கா. ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் நாட்டின் படைகளும் உள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து படைகளை வெளியேற்ற அமெரிக்காவின் திட்டங்கள் என்னவோ அதே திட்டங்கள் ஜெர்மனிக்கும் பொருந்தும் என ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பேட்டியில் சொல்லியுள்ளார். நாங்கள் எப்போதுமே ஒன்றாகவே உள்ளே செல்கிறோம், எப்போதுமே நாங்கள் ஒன்றாகவே வெளியே செல்கிறோம் அப்படின்னு கதவிட்டிருக்காரு இந்த ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர். ஏதோ காதலனும் காதலியும் தியேட்டருக்கு சினிமா பார்க்க போற மாதிரி உள்ள கதையா இருக்கு. ஒரு முறையான வெளியேறுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், இது பற்றிய முடிவு நேட்டோவில் முடிவு செய்வோம் என எதிர்பார்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாப்புல இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஜெர்மன் டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஆனா ஒரு பக்கம் ஜோ பைடன் இந்த அவசர கொடுக்க பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காப்ல. அவரு கதை எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வருடம் May 1 அன்றே படைகளை திரும்ப எடுப்பதாக அவர் ஆட்சியில் இருந்தப்ப சொல்லியிருந்தாப்புல. ஆனால் பைடன் இன்னும் 5 மாதங்களுக்கு இதை டிலே செய்திருக்காப்புல. இது தாலிபான்களுக்கு வெற்றியா, அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்திய அல்கொய்தா பயங்கரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்கள் தஞ்சம் அளித்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதனால்தான் அமெரிக்கா 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோபமடைந்து ஆப்கானிஸ்தான் மீது 2001 அக்டோபர் மாதம் போர் தொடுத்தது. அங்கு தாலிபான்களின் ஆட்சியை உடனடியாக அகற்றியது, மக்களாட்சியை கொண்டு வந்தது அமெரிக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டது, அது வேற விஷயம். இருந்தாலும் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் படைகள் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் இருந்து தாலிபான்களை ஒடுக்க உள்நாட்டு படைகளுக்கு பக்கபலமாக இருந்து வந்தது. ஏறத்தாழ 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு நாட்டை விட்டு செல்வது அங்கு அனைத்துமே மாறிவிட்டது என்பதுதான் காரணமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. ஆப்கானிஸ்தானிலிருந்து படைகளை அமெரிக்கா முழுமையாக திரும்ப பெற முடிவு செய்ததற்கு மிக முக்கிய காரணங்கள், கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்காவின் நிலை பல விஷயங்களில் ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளை மட்டுமே நேட்டோ வழியாக சமாளித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு இப்போது குவாட் என்ற அமைப்பின் மூலம் சைனா என்ற புதிய எதிரியை சமாளிக்க வேண்டிய சூழல். சைனா ஒரு இராணுவ எதிரியாக மட்டுமல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார எதிரியாக தலையெடுத்து அமெரிக்காவை
முந்தும் நிலையில் உள்ளது. எனவே இப்போது அமெரிக்காவுக்கு சர்வதேச அளவில் எதிரிகள் அதிகமாகிவிட்டனர். இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவர்களின் ஆயுதம் பணம் போன்றவற்றை உலக அளவில் அமைதிக்காக மட்டுமே செலவழித்துக் கொண்டே இருக்க முடியாது. அவர்கள் பொருளாதாரத்தையும் இராணுவத்தையும் ஒரு சில குறிப்பிட்ட எதிரிகளை சமாளிக்கும் பொருட்டு அவர்களது பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டிய சூழல் இப்போது வந்துவிட்டது. ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா இப்போது வெளியேறுவதற்கான மிக முக்கிய காரணம் அவர்களின் பலவீனமடையும் இராணுவமும் பொருளாதாரமும். ரஷ்யா செய்த தவறை அமெரிக்கா செய்ய விரும்பவில்லை. இதே நிலைதான் தைவானுக்கும் வரலாம் என்ற அச்சம் எனக்கு உள்ளது. ஜோ பைடன் சைனாவை நண்பனாக்கி தைவானை தாரை வார்க்க வாய்ப்புள்ளதா என்ற அச்சம் எனக்குள் வந்து வந்து போகிறது. ஆனால் ஒரு காலத்தில் உலக அமைதியையும் அனைத்து நாட்டு நிலைப்பாட்டையும் உறுதி செய்வது அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளின் கடமையாக இருந்தது. ஆனால் இன்று இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த நிலை மாறி இந்தியா, சவுதி அரேபியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்த பணியை செய்யக்கூடும். எனவே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவது ஒரு சுயநல காரணம் மட்டுமே தவிர வெற்றி பெற்றதால் கிடையாது. இது குறித்து ஆப்கானிஸ்தானில் உள்ள பால்க் மாவட்டத்தின் ஒரு தாலிபான் தளபதி சொல்றாரு, நாங்கள் தான் போரில் வெற்றி பெற்றிருக்கிறோம், அமெரிக்கா தோற்று போய்விட்டது. நாங்கள் எதற்கும் தயாராக இருந்தோம், இருக்கிறோம். நாங்கள் சமாதானத்துக்கும் தயார், ஆனால் அதே நேரத்தில் புனித போருக்கும் தயாராகவே உள்ளோம். 20 வருடம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அதே டயலாகத்தான் இந்த தாலிபான் பேசிக்கிட்டே இருக்கான். அவர்களுக்கு ஷரியத் சட்டத்தின் அடிப்படையிலான இஸ்லாமிய அரசு வர வேண்டும் என்பது தாலிபான்களின் விருப்பம். அது நடக்கலைனா போர் நடக்கும், தீவிரவாதங்கள் நடக்கும். ஆப்கானிஸ்தான் அரசியல் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அமைதியாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அது நடந்தால் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் இணைந்து உலக அமைதியை கெடுத்து கெட்டு குட்டிச்சுவராக மாறிவிடும். 2001 அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் பங்கு அதிகமாக இருப்பதால் பாகிஸ்தான் கடுப்பாகி உள்ளது. பைடனின் இந்த முடிவில் பாகிஸ்தானின் கைவண்ணம் அதிகமாக உள்ளது என்பது உண்மை. தாலிபான் மீது பாகிஸ்தான் கணிசமான செல்வாக்கை கொண்டுள்ளது. மேலும் அங்குள்ள கிளர்ச்சியாளர்களை உசுப்பேத்தி விடுவதே பாகிஸ்தான் தான். அமெரிக்க படை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறுவதற்காக தாலிபான்களை சட்டப்பூர்வமாக்குவதன் மூலம் பைடன் எடுத்த முடிவு இந்தியாவுக்கு பேரழிவு தரும் என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் தாலிபான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ காஷ்மீரில் பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கு பெரிய வாய்ப்புகள் உள்ளது. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அண்டை நாடுகள் ஒரு இயற்கையான வரலாற்று உறவை பகிர்ந்து வருகிறது. இந்தியாவின் மூலோபாய கூட்டாண்மை மற்றும் ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சிக்கான நீண்டகால அர்ப்பணிப்பு, சோதிக்கப்பட்ட காலங்களில் கூட இருந்த கவனமும் ஆதரவும் இந்தியாவின் தனித்தன்மையை காட்டுகிறது. ஆப்கானிஸ்தானின் அமைதி மற்றும் வளர்ச்சியில் இந்தியா அதிக அளவில் முதலீடு செய்துள்ளது. நாட்டின் அமைதி மற்றும் நிலையான தன்மையை கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவளிக்கிறது. அந்நாட்டின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கெடுக்கும் நாடு என்ற முறையில் ஒரு அமைதியான, வளமான, இறையாண்மை, ஜனநாயகம் மற்றும் ஐக்கியமான ஆப்கானிஸ்தானை உருவாக்க இந்தியா முயற்சிக்கிறது. ஆனால் பைடனின் இந்த முடிவால் கெட்டு நாசமாகிவிடும் என்பது உண்மை. ஆக மொத்தம் பைடன் இந்தியாவுக்கு செய்வது ஒரு நம்பிக்கை துரோகம். அதுதான் என்னுடைய கருத்து. S-400 வருமா வராதா? கண்டிப்பாக வருகிறது. S-400 நவம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து டெலிவரி தொடங்குவதாக ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஓகேவா? கேள்வி நம்பர் 1. 2வது கேள்வி, இந்த ரொட்டீன் ஆப்ரேஷன் லட்சத்தீவு கடலில் இந்தியாவின் அனுமதி இல்லாமல் அமெரிக்கா உள்ள வந்துச்சுல, அது தெரியாமல் செய்த தவறு, மன்னித்து விடுங்கள் என்ற ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா வெளியிட்டு விட்டதாக செய்திகள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இனிமேல் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. இன்னைக்கு மீடியாவில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பேச்சு, மலேசியா தேஜாஸ் விமானத்தை வேண்டாம் என்று சொன்னதாக நீங்கள் அதிகமான மீடியாக்கள்ல படிச்சிருப்பீங்க. எல்லாமே ஃபேக். இன்னுமே டீல் கேன்சல் ஆகலை. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அதுதான் மேட்டர், புரியுதா? அதனால மலேசியா தேஜாஸ் விமானத்தை வாங்கவில்லை, வாங்குவதை கேன்சல் செய்துவிட்டது என்ற செய்தி முற்றிலுமாக ஃபேக். இந்தியாவின் AMCA விமானம் எப்போது வரும்? நிறைய பேரும் ஐயோ 2030 வருதா, இன்னும் 10 வருஷம் ஆகுமா, 15 வருடம் ஆகுமா, அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே ரொம்ப கவலைப்படுறீங்க. அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இந்தியாவின் முதல் AMCA விமானம் 2024 ப்ரொடக்ஷன் செய்யப்பட்டு 2025 முதல் விமானம் வெளியே வந்துடும். அதனால யாருமே கவலைப்படாதீங்க. அடுத்தது, அதிகமான பேரும் கேட்குற கேள்வி, ரஷ்யாக்காரன் பாகிஸ்தானுக்கு தானே போயிருக்காப்புல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே இந்தியா வந்து ட்ரஸ்டட் பார்ட்னர் கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் ஃபேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யாவே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாப்புல, இந்தியா இஸ் அவர் ட்ரஸ்டட் பார்ட்னர், லிமிட்டட் கோஆப்ரேஷன் வித் பாகிஸ்தான். அதாவது
இந்தியா தான் எங்களுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர், பாகிஸ்தான் வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர். அதுக்காக இந்தியாவிற்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து ஆயுதங்களும் பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்யப்படும் என்பது முற்றிலுமாக அர்த்தம் கிடையாது அப்படின்னு ரஷ்யா அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாப்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, stay fit. Always dream big in your life and please take care of your parents. உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க, friends. Thank you.